swayam prabha digital india educated india வருக்கும் வணக்கம் ஸோ நம்ம லாஸ்ட் கிளாஸில் வந்து காம்பேக்ட்னஸை பற்றி பார்த்துட்டு இருந்தோம் ஸோ கடைசியாக என்ன ப்ரூவ் பண்ணோன்னா ஒரு செட்டு காம்பேக்டாக இருந்ததுன்னா அது வந்து க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டடாக இருக்கும் அதாவது லாஸ்ட்டாக பார்த்த ரிசல்ட் வந்து கே இஸ் காம்பேக்ட் கே இஸ் காம்பேக்ட் இந்த மெட்ரிக் ஸ்பேஸ்னா இம்ப்ளைஸ் கே இஸ் க்ளோஸ்டு அண்ட் பவுண்டட்

டிஸ்க்ரிட் மெட்ரிக் ஸோ டிஸ்கிரிட் மெட்ரிக் ஸ்பேஸில் மெட்ரிக் ஸ்பேஸே வந்து பவுண்டடாக இருக்கும் டிஸ்கிரிட் மெட்ரிக்னால் என்ன டெஃபனிஷன் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ்கம்மா ஒய் இது வந்து ஜீரோவாக இருக்கும் எப்பன்னா எக்ஸ் ஈக்குவல் டு ஒய் ஒன் இஃப் எக்ஸ் நாட் ஈக்குவல் டு ஒய் இது தான் டெஃபனிஷன் ஸோ அதனால் இந்த செட்டு வந்து டிஸ்கிரிட் மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து க்ளோஸ்டு மெட்ரிக் ஸ்பேஸ் கொடுத்துருக்க மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து போத் ஓப்பன் அண்ட் க்ளோஸ்டு ஸோ அதனால் இது க்ளோஸ்டு அண்ட் பவுண்டட் ஏன்னா டிஸ்கிரிட் மெட்ரிக் ஸ்பேஸில் எந்த செட் எடுத்தாலும் பவுண்டட் ஏன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ பாயிண்ட் இஸ் பவுண்டட் பை நம்பர் ஒன் ஓகே பவுண்டட் பை ஒன் ஸோ அதனால் இந்த செட்டு பவுண்டட் அஸ் வெல் அஸ் க்ளோஸ்ட் வித் ரெஸ்பெக்ட் டு டிஸ்கிரிட் மெட்ரிக் ஆனால் நம்ம ஏற்கனவே என்ன பார்த்துருக்கோன்னா டிஸ்கிரிட் மெட்ரிக் ஸ்பேஸ் வந்து காம்பாக்டுனா if and only if it is a finite set if and only if it is a finite set இது வந்து இன்ஃபைனைட் செட்டுங்கிறதுனால infinite set அதெல்லாம் சொல்கிறதுக்கு பதிலாக டைரக்டாக வந்து நம்ம ஒரு ஓப்பன் கவர் சொல்லுவோம் அதுக்கு finite அப் கவர் இல்லைன்னு சொல்லிடுவோம் ஸோ நம்ம வந்து இந்த கலெக்ஷன் பார்க்கலாம் செட் ஆஃப் ஆல் பால் சென்டர் at x ரேடியஸ் ஆஃப் வெரி x பிலாங்ஸ் டு ஜீரோ இது வந்து ஓப்பன் கவர் ஆபியஸாக எதனாலன்னா பால் ஓப்பன் பால்ஸ் ஓப்பன் பால்ஸ் எல்லாமே ஓப்பன் செட்டு எக்ஸ் வந்து பிலாங்ஸ் டு ஜீரோ கமா ஒன்னு எக்ஸ் பிலாங்ஸ் டூ பால் ஆல்சோ இது வந்து ஓப்பன் கவர் ஆனால் இதுக்கு ஃபைனேட்ஸ் அப் கவரே கிடையாது ஏன்னா இந்த ஓப்பன் கவர் என்ன பிஆப் எக்ஸ்கம்மா ஹாஃப் டிஸ்கிரிட் மெட்ரிக் ஸ்பேஸில் இது என்னென்னா ஜஸ்ட் சிங்கிள் டன் எக்ஸ் ஏன்னா டிஸ்டன்ஸ் பிட்வீன் எனி டூ இஸ் ஒன் அப்போ இங்கே ஜஸ்ட்டு சிங்கிள் டென் எக்ஸ் சிங்கிள் டென் எக்ஸ் அப்போ இந்த க்ளோஸ்டு ஜீரோ கமா ஒன்னை ஃபைனைட் நம்பர் ஆஃப் எக்ஸை வச்சு நம்மளால் கவர் பண்ண முடியாது ஸோ இது வந்து டஸ்ட் நாட் ஹாவ் அ ஃபைனைஸ் ஆஃப் கவர் ஓப்பன் கவர் பட் டஸ் நாட் ஹாவ் அ ஃபைனைஸ் ஆஃப் கவர் ஓகே ஸோ க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் அது வந்து ஒரு நெசசரி கண்டிஷன் அது வந்து சஃபிஷியன்ட் கண்டிஷன் இல்லை ஜென்ரலாக ஆனால் ரியல் லைன்ல க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் செட்ஸும் காம்பாக்ட் செட்ஸும் வந்து சேம் தான் அது அந்த ரிசல்ட்டுக்கு பேர் வந்து போரல் ஸோ அதை தான் நம்ம இங்கே பார்க்க போகிறோம் தியரம் இன் ஆர் கே சப்செட் ஆஃப் ஆர் இஸ் காம்பேக்ட்

இங்கே வந்து ஒரு இம்ப்ளிகேஷன் வந்து நம்ம ஏற்கனவே பார்த்துட்டோம் அதாவது கேஇஸ் காம்பேக்ட் இம்ப்ளாய்ஸ் கேஇஸ் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் இது வந்து நம்ம ஏற்கனவே லாஸ்ட் ரிசல்ட்லேயே பார்த்துட்டோம் இப்போ நம்ம வந்து அதர் இம்ப்ளிகேஷனை பார்க்க போகிறோம் அதாவது இதோடைய கான்வர்ஸ் ரியல் லைனில் கே இஸ் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் In place, K is compact, K is compact, okay இங்கே <laughs> வந்து K is closed க்ளோஸ்டு செட்டு bounded set, அது வந்து இன்டர்வலாக இருக்கணும்னு அவசியம் closed க்ளோஸ்டு செட்டுக்கு வந்து நீங்கள் ஃபைனைட் செட்டாக இருக்கலாம் finite வந்து obviously காம்பேக்ட் அல்லது அதில் வந்து ஒரே ஒரு limit point, K வந்து 0, 1, 1 பை டூ etc. அந்த செட்டாக கூட இருக்கலாம் ஆனால் நம்ம வந்து first என்ன சொல்ல போகிறோம்னா க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் இன்ட்ரவல்ஸ் ஆர் காம்பேக்ட்னு வந்து சொல்ல போகிறோம் ஸோ இதை இதை ப்ரூவ் பண்ணுறதுக்கு நம்ம இதை மட்டும் ப்ரூவ் பண்ணால் போதும் டு ப்ரூவ் கேஇஸ் க்ளோஸ் அண்ட் பவுண்டட் இம்ப்ளாய்ஸ் கே இஸ் காம்பேக்ட் இதை சொன்னால் போதும் ஸோ நான் இதுக்கு வந்து என்ன சொல்ல போகிறேன்னா ஸோ ஃபஸ்ட் வி வில் ப்ரூவ் க்ளோஸ்டு ஏக்கமா பி இஸ் காம்பேக்ட் இதை தான் நம்ம இப்போ ப்ரூவ் பண்ண போகிறோம் ஓகே கிளைம் வந்து என்னென்னா க்ளோஸ்டு ஏக்கமாக பி இன்ட்ரவல் க்ளோஸ் தி ஏக்கமாக பி இஸ் காம்பேக்ட் ஸோ காம்பேக்ட்னு சொல்கிறதுக்கு நம்ம இது ஒரு ஓப்பன் கவர் எடுக்க போகிறோம் அதுக்கு ஃபைனேட் ஆஃப் கவர் கண்டுபிடிக்க போகிறோம் ஸோ லெட் ஏ ஆல்பா அல்லது ஏஐ ஐ பிலாங்ஸ் டு ஐ பி அண்ட் ஓபன் கவர் ஃபார் ஏகம் பி ஓபன் கவர் ஃபார் ஏகமாக பி இப்போ நம்ம பிக்டோரியாவில் ஒரு விஷயத்தை ட்ரா பண்ணிக்கலாம் ட்ரா பண்ணிவிட்டு இதை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் ஸோ இங்கே ட்ரா பண்ணிக்கோங்க இது ஏ இது பி இதுக்கு வந்து ஒரு ஓப்பன் கவர் இருக்குது அதாவது இங்கே இதை வந்து ஒரு ஓப்பன் யூனியன் ஆஃப் ஓப்பன் செட்ஸாக வந்து நம்ம எழுதலாம் அந்த ஓப்பன் செட்ஸுக்கு வந்து ஏஐ அப்படிங்கிற பேர் வச்சுருக்கோம் இப்போ இங்கே ஐடியா வந்து என்னென்னா நான் இதை வந்து ஸோ நம்ம வந்து இதுக்கு ஒரு சப் கவர் இல்லைன்னு அசியூம் பண்ணிவிட்டு நம்ம ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்து கொண்டு வர போகிறோம் okay okay so assume that, assume that that a i i belongs to AI, does not have a finite நம்மால் இதுல ஒரு ஃபைனேட் அப்கவர் கண்டுபிடிக்க முடியல அப்படிங்கிற ஒரு அசம்ஷனை வச்சுட்டு நம்ம ப்ரொசீட் பண்ணலாம் ப்ரொசீட் பண்ணிட்டு என்ன நமக்கு கன்க்ளூட் பண்ணுறோம் அதை வந்து நம்ம பார்ப்போம் இப்போ வந்து ஏபி இருக்குது இதை நான் வந்து ஈக்குவலாக ரெண்டு க்ளோஸ்டு செட் பிரிக்கிறேன் அதாவது ஏபி ஏபி இதை வந்து எப்படி க்ளோஸ்டாக எழுதிக்கலாம்னா ஏ ஏ பிளஸ் பி பை டூ யூனியன் ஏ பிளஸ் பி பை டூ கமா ஏ கமா பி இப்போ இதுக்கு வந்து ஃபைனைட் அப்கோவர் இல்லை அதுதான் நம்மளோட அசம்ஷன் இதுக்கு ஃபைனைட்ஸ் சப்கவர் இல்லைன்னா இதுக்கு ஃபைனைட் சப்கவர் இல்லாமல் இருக்கலாம் அல்லது இதுக்கு ஃபைனைட் சப்கவர் இல்லாமல் இருக்கலாம் ரெண்டுக்குமே ஃபைனைட்ஸ் சப்கவர் இல்லாமல் இருக்கலாம் அப்போது அட்லீஸ்ட் ஒன்று இந்த இந்த ரெண்டு செட்டில் ரெண்டுமே க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் இன் ட்ரவல்ஸு க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் இன் ட்ரவல்ஸு ஸோ ரெண்டுத்தில் ஏதாவது ஒன்றுக்காவது ஃபைனைட் சப்கவர் இல்லாமல் இருக்கலாம் ஓகே ஏதாவது ஒரு செட்டுக்கு இப்போ வந்து உதாரணத்துக்கு இதை வச்சுக்கலாம் அல்லது இதை வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு நான் இதை வச்சுக்கிறேன் இப்போ இதை வச்சுட்டு இதுக்கு வேறு ஒரு பேர் கொடுக்குறேன் இதுக்கு வந்து இது ஏ ஒன்னு வச்சுக்கிறேன் இது பி ஒன் வச்சுக்கிறேன் ஓகே இந்த ஏ பிளஸ் பி பை டூவை வந்து ஸோ இது வந்து ஏ பிளஸ் பி பை டூ இது வந்து பி இது வந்து பி அப்போ கொடுத்துருக்க இன்ட்ரவலை மறுபடியும் இன்னொரு இன்டர்வலாக பிரிச்சுருக்கோம் இன்னொரு இன்ட்ரவல் ஸோ அது வந்து இது ஏ ஒன் இது பி ஒன் கொடுத்துருக்க இன்டர்வல்லேருந்து க்ளோஸ் அண்ட் பவுண்டட் பவுண்டட் இன்டர்வல்லேருந்து இன்னொரு க்ளோஸ் அண்ட் பவுண்டட் இன்டர்வல் அதுக்கு வந்து யூனிய இந்த ஏஐல இருந்து ஒரு ஃபைனேட்ஸ் அப்கவர் இல்லை அப்படின்னு சொல்லியிருக்கோம் ஓகே ஸோ இப்போ இங்கே இந்த செட்டுடைய டயாமீட்டர் என்ன டயாமீட்டர் ஆஃப் ஏ ஒன் பி ஒன் டயாமீட்டர் ஆஃப் ஏ ஒன் பி ஒன் என்ன பி ஒன் மைனஸ் ஏ ஒன் பை டூ ஏன்னா லென்த் ஆஃப் த இன்டர்வல் தான் லென்த் ஆஃப் த இன்டர்வல் தான் டயாமீட்டர் டிஸ்டன்ஸ் மேக்ஸிமம் ஸோ இங்கே டெஃபனேஷன் என்ன சுப்ரீமம் d x, y ஒய் பிலாங்ஸ் y belongs to a, a1, b1 அதனால் நமக்கு வந்து இது b1 ஒன் மைனஸ் ஏ ஒன்னு வரப்போகுது பி ஒன் மைனஸ் ஏ ஒன் ஃபார்முலா போடுங்க a1 ஒன்னுடைய ஃபார்முலா போடுங்க இது வந்து பி மைனஸ் ஏபை டூ பி மைனஸ் ஏ பை டூ ஸோ இங்கே வந்து நான் என்ன ஐடியா யூஸ் பண்ண போகிறேன்னா நம்மக்கிட்ட ஒரு டிக்ரீசிங் சீக்வன்ஸ் ஆஃப் க்ளோஸ்டு செட்ஸ் இருக்கு அதோடைய டயமீட்டர் வந்து கன்வெர்ஜஸ் டு ஸீரோன்னா டயமீட்டர் கன்வர்ஜஸ் டு ஸீரோன்னா அப்போ அந்த இன்டர்செக்ஷனில் வந்து ஒரே ஒரு எலமெண்ட் தான் இருக்கும் அந்த ஃபேக்ட் நம்ம ஏற்கனவே அதை ப்ரூவ் பண்ணியிருக்கோம் அது வந்து நம்ம கம்ப்ளீட்னஸ்ஸை வந்து ப்ரூவ் பண்ணும்போது நம்ம அதை அந்த ரிசல்ட்டை யூஸ் பண்ணோம் கம்ப்ளீட்னஸ் பேர் கேட்டகரி தியரம் டிஸ்கஸ் பண்ணும்போது அந்த ரிசல்ட் யூஸ் பண்ணோம் நம்மக்கிட்ட டிக்ரீசிங் சீக்வன்ஸ் ஆஃப் க்ளோஸ்டு செட்ஸ் இன்னும் கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸில் கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸில் டிக்ரீசிங் சீக்கொன்ஸ் ஆஃப் க்ளோஸ் டிசட்ஸ் அதோடைய டயமீட்டர் கன்வெர்ஜஸ் டு ஜீரோனா அந்த இன்டர்செக்ஷன் ஆஃப் க்ளோஸ் டிசெட்ஸில் ஒரே ஒரு எலமெண்ட் இருக்கும் அந்த ஐடியா யூஸ் பண்ண போகிறோம் இப்போ நம்ம கொடுத்துருக்கு செட்டிலிருந்து இன்னொரு செட் கன்ஸ்ட்ரக்ட் பண்ணியிருக்கோம் அதோடைய டயமீட்டர் என்ன டயமீட்டர் ஆஃப் த ஒரிஜினல் செட் பை டூ ஓகே டயமீட்டர் ஆஃப் த ஒரிஜினல் செட் பை டூ இப்போ இதே ஐடியாவை நான் மறுபடியும் ஏ ஒன் பி ஒன்னுக்கு போ யூஸ் பண்ண போகிறேன் ஸோ ஏ ஒன் பி ஒன்னால் ரெண்டு இன்ட்ரவலாக ஸ்ப்ளிட் பண்ணுறேன் So a1 ஒன் பி ஒன் என்ன a1 b1 பி ஒன் a1, a1 ஏ ஒன் by ஏ ஒன் பி ஒன் பை டூ யூனியன் இதுக்கு பதிலாக நான் மிட் பாயிண்ட்னு வச்சுக்கிறேன் எம் எம் ஒன் வச்சுக்கிறேன் மிட் பாயிண்ட் மிட் பாயிண்ட்னு வச்சுக்கிட்டேன்னா யூனியன் எம் ஒன் பி ஒன் ஸோ எம் ஒன்றுங்கிறது என்ன ஏ ஒன் பிளஸ் பி ஒன் அப்போ இதுக்கு இந்த ஏ ஒன் பி ஒனுக்கு ஃபைனைட்ஸ் சப்கவர் இல்லை அதனால் அட்லீஸ்ட் இந்த ரெண்டு செட்டில் ஏதோ ஒரு செட்டுக்கு ஃபைனைட்ஸ் சப்கவர் இல்லை ஓகே ஃபைனைட்ஸ் சப்கவர் அது வந்து நம்ம இந்த செட்டுன்னு எடுத்துக்கலாம் இந்த கேஸில் இந்த செட்டுன்னு எடுத்துக்கலாம் ஓகே ஸோ லெட் ஸோ இங்கே வந்து என்ன லெட் ஏ ஒன் பி ஒன் ஈக்குவல் டு ஏ ப்ளஸ் பி பை டூ பி

intervals, a1, m1, union, m1, b1, m1 equal to a1 plus b1 by 2, okay, then, at least, இத்துல் எதோம் ஒரு செட்டுக்கு வந்து, finite சப்காவிரில்ல, let a1, m1, என்ன இதுக்கு, இதுக்கும் finite சப்கவர் இருந்து இதுக்கும் ஃபைனைட் சப்கவர் இருந்ததுன்னா யூனியனுக்கும் ஃபைனைட் சப்கவர் வந்துடும் அது கான்ட்ரெடிஷன் அதனால் ஏதாவது ஒரு செட்டுக்கு வந்து ஃபைனேட் சப்கவர் இல்லை லெட் தென் ஏ ஒன் அஸ்யூம் தட் அஸ்யூம் தட் ஏ ஒன் எம் ஒன் டஸ் நாட் ஹேவ் ஃபைனேட் சப்கவர் ஃப்ரம் ஏஐ ஓகே இப்போ வந்து இதை வந்து ஏ டூ பி டூன்னு வச்சுக்கலாம் இப்போ இங்கே இங்கே இன்னொரு அப்சர்வேஷன் இங்கே இன்னொரு அப்சர்வேஷன் ஏ ஒன் பி ஒனுங்கிறது என்ன ஏ ப்ளஸ் பி பை டூ கமா பி அப்போ உங்களுக்கு என்ன வருதுன்னா ஏ லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு ஏ ஒன் ஏ ஒன்னுங்கிறது வந்து மிட் பாயிண்ட் ஆஃப் ஏ ப்ளஸ் பி பை டூ ஏ ஒன் இஸ் லெஸ் தென் பி ஒன் பி ஒன் இஸ் ஈக்குவல் டு பி ஸோ இந்த இன்னிகுவாலிட்டி உங்களுக்கு கிடச்சிருக்கு அதையும் நம்ம யூஸ் பண்ணணும் அதையும் ரீகால் பண்ணிக்கோங்க ஸோ ஏ ஒன் பி ஒன் அது வந்து ஏபிக்கு இடையில் இருக்குது அதே நேரத்தில் அதோடைய டயமீட்டரும் வந்து டிஸ்டன்ஸ் பிட்வீன் பி அண்ட் ஏ பை டூ ஓகே இப்போ அதே இதே ப்ராசஸை நான் இங்கே ரிப்பீட் பண்ண போகிறேன் ஸோ கேஸ் டூ கேஸ் டூ இல்லை ஸோ ஸ்டெப் டூ கேஸ் இல்லை இங்கே ஸ்டெப் ஒன் ஸ்டெப் டூ ஸ்டெப் ஒன்

மிட் பாயிண்ட்டுங்கிறதுனால திஸ் இஸ் லெஸன் ஆர் ஈக்குவல் டு பி ஒன் திஸ் இஸ் லெஸ்தன் ஆர் ஈக்குவல் டு பி ஒன் அண்ட் டயமீட்டர் ஆஃப் ஏ டூ பி டூ டயமீட்டர் ஆஃப் ஏ டு பி டூ என்ன பி டூ மைனஸ் ஏ டூ ஆனால் பி டூ மைனஸ் ஏ டூ இங்கே வந்து பாருங்கள் இங்கே பார்த்தீங்கன்னா இது வந்து பி ஒன் மைனஸ் ஏ ஒன் பை டூ மறுபடியும் அதை யூஸ் பண்ணிங்கன்னா பி மைனஸ் ஏ பை டூ ஸ்கொயர் ஏன்னா பி ஒன் மைனஸ் ஏ ஒன் பி ஒன் மைனஸ் ஏ ஒன் என்ன

Midpoint B two, at least one of them does not have a finite sub cover, and either A two M two or M two B two does not have a finite sub cover. From ஸோ அதை வந்து ஏ த்ரீ பி த்ரீன்னு கால் பண்ணுங்கள் இப்போ உதாரணத்துக்கு வந்து இந்த செட்டை எடுத்துக்கலாம் ஏ த்ரீ பி த்ரீ ஸோ ஏ த்ரீங்கிறது எம் டூ பி த்ரீங்கிறது பி டூ இப்போ இங்கே வந்து இது இந்த ஸ்டெப்பில் இன்னொரு அப்சர்வேஷன் என்னென்னு பாருங்கள் இன்னொரு அப்சர்வேஷன் வந்து ஸோ இன்னொரு அப்சர்வேஷன் நம்ம வந்து எஃப் வந்து ஏபின்னு எடுத்துக்கலாம் எஃப் எஃப் நாட் வந்து ஏபின்னு எடுத்துக்கலாம் இந்த ஏ கமா பி ஏ ஒன் பி ஒன்னை கண்டெயின் பண்ணியிருக்கு ஏன்னா அதுதான் வந்து இங்கே சொல்லியிருக்கோம் ஏகமா பிக்குள்ளே தான் ஏ ஒன் கமா பி ஒன்னுங்கிற இன்டர்வல் இருக்குது ஸோ இதை வந்து ஏ ஒன் கமா பி ஒன் ஆனால் ஏ ஒன் கமா பி ஒனுக்குள்ளே தான் வந்து ஏ டூ கமா பி டூ இருக்குது ஏ ஒன் கமா பி ஒனுக்குள்ளே தான் ஏ டூ கமா பி டூங்கிற இன்ட்ரவல் இருக்குது ஸோ நான் இன் ஜென்ரல் ஸோ இப்போ ஸோ இந்த அப்சர் அப்சர்வேஷன் இங்கேயும் வச்சுக்கலாம் இதை இதை எழுதியிருக்கேன் இதை பார்த்துக்கலாம் ஸோ இப்போ வந்து ஸ்டெப் த்ரீ பாருங்க ஸ்டெப் த்ரீ இதில் ஏதோ ஒரு செட்டுக்கு இல்லைன்னு வச்சுக்கலாம் உதாரணத்துக்கு இந்த செட் வச்சுக்கலாம் லெட் ஏ த்ரீ பி த்ரீ இது வந்து என்னென்னா மிட் பாயிண்ட்டு பி டூ டஸ் நாட் ஹாவ் ஃபைனேட் அப்டோ டஸ் நாட் ஹாவ்

ஏ த்ரீ பி த்ரீ அதோடைய ஃபார்முலா போடுங்க இங்கேருந்து பா போட்டிங்கன்னா இது வந்து பி டூ மைனஸ் ஏ டூ பை டூ ஆனால் பி டூ மைனஸ் ஏ டூ என்ன பி டூ மைனஸ் ஏ டூ என்ன பி மைனஸ் ஏ பை டூ ஸ்கொயர் தட் இஸ் பி மைனஸ் பி மைனஸ் ஏ பை டூ ஸ்கொயர் டினாமினேட்டரில் இன்னொரு டூ இருக்கு ஸோ டூ க்யூ அப்போ பி த்ரீ மைனஸ் ஏ த்ரீ என்ன பி மைனஸ் ஏ பை டூ க்யூ அதே நேரத்தில் மறுபடியும் என்ன சொல்லலாம் தேர்ட் பாயிண்ட் தேர்ட் பாயிண்ட் என்ன ஏ த்ரீ பி த்ரீ அதை மிட் பாயிண்ட் வச்சு எழுதிக்கோங்க ஏ த்ரீ மிட் பாயிண்ட் யூனியன் மிட் பாயிண்ட் யூனியன் பி த்ரீ எம் த்ரீங்கிறது வந்து மிட் பாயிண்ட்டு இது வந்து டஸ்ட் நாட் ஹாவ் அ சப் கவர் அப்போது ஏதாவது ஒன்றுக்கு சப் கவர் இருக்க போகிறது இல்லை ஏதாவது ஒன்றுக்கு சப் கவர் இருக்க போகிறது இல்லை தட் இஸ்

ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கும் ஓகே அப்போ ரிப்பீட் பண்ணால் நமக்கு என்ன கிடைக்கிது ரிப்பீட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குதுன்னா இப்போ எஃப் ஜீரோ ஈக்குவல் டு ஏ கமா பி ஸ்டார்ட் பண்ண இன்டர்வல்னு வச்சுக்கோங்க எஃப்என் வந்து ஏஎன் கமா பிஎன் வச்சுக்கோங்க ஓகே எஃப்என் வந்து ஏஎன் கமா பிஎன் ஓகே ஃபார் ஆல் என் ஃபார் ஆல் என் ஈக்குவல் டு என் ஜீரோ ஒன் டூ த்ரீ எக்ஸெட்ரா if fn is closed closed and bounded okay. then fn is a closed set and diameter of fn diameter of fn is b n minus a n b n minus a n ஆனால் பி த்ரீ மைனஸ் ஏ த்ரீ உங்களுக்கு என்ன கிடைச்சிருக்கு பாருங்க பி த்ரீ மைனஸ் ஏ த்ரீ பி மைனஸ் ஏ பை டூ க்யூப் ஓகே பி மைனஸ் ஏ பை டூ க்யூப் சாரி ஜீரோ வந்து கிடையாது இதில் இதில் தான் ஸ்டார்ட் ஆகுது எஃப் நாட் வந்து ஏக்கமாக பி டயமீட்டர் ஆஃப் வந்து என்ன வந்திருக்குன்னா ஓகே நான் மறுபடியும் ரீகால் பண்ணுறேன் இது வந்து டயமீட்டர் ஆஃப் எஃப் த்ரீ டயமீட்டர் ஏ பை டூ க்யூப் டயமீட்டர் ஆஃப் எஃப் டூ ஆஃப் எஃப் டூ என்ன பி மைனஸ் ஏ பை டூ ஸ்கொயர் இன் ஜென்ரல் நம்ம என்ன ப்ரூவ் பண்ணலாம்னா இது வந்து பி மைனஸ் ஏ பை டூ டு பவர் என் ஓகே டயமெட்டர் ஆஃப் எஃப்என் ஈக்குவல் டு பி மைனஸ் ஏ பை டூ டு த பவர் என் இது வந்து ஒரு அப்சர்வேஷன் இன்னொரு அப்சர்வேஷன் என்னென்னா ஒன் இன்னொரு அப்சர்வேஷன் என்னென்னா இந்த இது க்ளோஸ்டு செட்டு மட்டும் இல்லை இது டிக்ரீஸிங்காகவும் இருக்குது இது க்ளோஸ்டு செட்டு மட்டும் இல்லை டிக்ரீஸிங்காகவும் இருக்குது அதை தான் இங்கே அப்சர்வ் பண்ணியிருக்கோம் ஏ டூ லெசனார் கோல்டு ஏ த்ரீ லெசனார் இக்கோல்டு பி த்ரீ பி டூ இப்போ ஏ ஃபோர் பி ஃபோர் வந்து ஒன்று இந்த செட்டாக இருக்க போது அல்லது இந்த செட்டாக இருக்க போது இப்போது ரெண்டுமே வந்து சப்செட் ஆஃப் ஏ த்ரீ கம்மா பி த்ரீ தான் அப்போது இன் ஜென்ரல் ஏன்னா இந்த ப்ராசஸை தான் நம்ம ரிப்பீட் பண்ணிகிட்டே இருக்கோம் கொடுத்துருக்க இன்ட்ரவலை ஆஃபாக டிவைட் பண்ணுறோம் ஏதாவது ஒரு செட்டுக்கு வந்து ஃபைனைட் சப்கவர் இருக்காது ஸோ எந்த செட்டுக்கு ஃபைனேட் சப் கவர் இருக்காதோ அதை மறுபடியும் ஹாஃப் டிவைட் பண்ணணும் இதே மாதிரி ப்ராசஸை கண்டினியூ பண்ணணும் ஸோ அப்படி பார்க்கும்போது இந்த எஃப்என் வந்து டிக்ரீஸிங்காக இருக்குது ஸோ நம்மக்கிட்ட டிக்ரீசிங் சீக்வன்ஸ் ஆஃப் க்ளோஸ்டு செட்ஸ் இருக்குது அதே நேரத்தில் டயமீட்டர் ஆஃப் எஃப்என் வந்து பி மைனஸ் ஏ பை டூ டு த பவர் என் நமக்கு வந்து ஒன் பை என் கன்வர்ஜஸ் டு ஜீரோனு தெரியும் இது வந்து பர்டிகுலர் சீக்வன்ஸ் சப் சீக்வன்ஸ் ஆஃப் ஒன் பை என் இதுவும் கன்வர்ஜஸ் டு ஜீரோ அப்போ டயமீட்டர் கன்வர்ஜஸ் டு ஜீரோ

இது வந்து பால் சென்டர் அட் எக்ஸ் நாட் ரேடியஸ் ஆர் ஓகே பால் சென்டர் அட் எக்ஸ் ரேடியஸ் ஆர் இப்போ ஒன் பை டூ பவர் என் கன்வெர்ஜஸ் டூரோ அந்த ஐடியா யூஸ் பண்ணலாம் கன்வெர்ஜஸ் டூ ஜீரோங்கிறதுனால இன்ஃபேக்ட் பி மைனஸ் ஏ பை டூ பவர் என் கன்வெர்ஜஸ் டு ஜீரோ அதனால என்ன சொல்லலாம்னா தேர் எக்ஸிஸ்ட் சம் என் தட்

அல்லது எஃப்ஜே வச்சுக்கலாம் எஃப் ஜே பார்த்தே அண்ட் டயமீட்டர் ஆஃப் எஃப்ஜே ஈக்குவல் டு பிஜே மைனஸ் ஏஜே பை டூ டூ தாரி பி மைனஸ் ஏ பை டூ பவர் ஜே இதில் இதனால ஹென்ஸ் இந்த பர்டிகுலர் என் இருக்கு இல்லையா இந்த பர்டிகுலர் எண் அதுக்கு எப்போ வந்து பி மைனஸ் ஏ பை டூ பவர் என் லெஸ் தேன் ஆர்னு வந்திருக்கு இல்லையா ஸோ இந்த பர்டிகுலர் என் எடுத்துக்கலாம் ஹென்ஸ் இன் பர்டிகுலர் இன் பர்டிகுலர் டயமீட்டர் ஆஃப் எஃப்என் விச் இஸ் பி மைனஸ் ஏ பை டூ பவர் என் அண்ட் எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு எஃப்என் எக்ஸ் நாட் பிலாங்ஸ் டு எஃப்என் இப்போ இந்த ரெண்டுத்துலேருந்து நான் என்ன சொல்ல வரேன்னா

ஓகே ஸோ எஃப்என்னுக்கு பதிலாக என் ப்ளஸ் ஒன்னுன்னு வச்சுக்கிறோம் ஒரு கன்வீனியன்ஸ்க்காக ஏன்னா அது அது வந்து இல்லைன்னா நம்ம இங்கே வந்து கொஞ்சம் கான்ட்ரடிக்ஷன் வரும் இன் பர்டிகுலர் என் ப்ளஸ் ஒன்று வச்சுக்கிறோம் ஏன் என் ப்ளஸ் ஒன் வச்சுக்கிறேங்கிறது உங்களுக்கு வந்து இப்போ ஐடியா ஐடியா விளங்கும் ஏன்னா வந்து எக்ஸ் நாட் இப்போ இருக்குது இப்போ நம்ம வந்து இது இதை ப்ரூவ் பண்ணணும் ஒய் பிலாங்ஸ் டு இந்த எஃப் எஃப் சவிக்ஸ் என் ப்ளஸ் ஒன் இஸ் அ சப்செட் ஆஃப் இதுன்னு சொல்லணும் எதனால் இப்போ ஒய் பிலாங்ஸ் டு எஃப் என் ப்ளஸ் ஒன்னுன்னு வைங்க ஓகே implies distance between x naught comma y which is less than or equal to distance between diameter of f n diameter of f n plus 1 is only b minus a by 2 to the power n plus 1 which is less than r which is less than r. ஓகே ஸோ என்னே வச்சுக்கலாம் நம்ம என் ப்ளஸ் ஒன்னை விட எண்ணெய் வந்து ஈஸியாக ஒர்க் என்னே ஒர்க் ஆகுது ஸோ என் ப்ளஸ் ஒன் ஆப்வியஸாக ஒர்க் ஆகும் ஓகே ஸோ நான் என் ப்ளஸ் ஒன்னே வச்சுக்கிறேன் ஸோ ஒய் பிலாங்ஸ் டு எஃப்என் எஃப்என்னுன்னா யா ஒய் பிலாங்ஸ் டூ ஒய் பிலாங்ஸ் டு எஃப்என்னுன்னா எக்ஸ் நாட்டும் எஃப்என்ல இருக்குது ஒய்யும் எஃப்என்ல இருக்குது அதனால் இந்த டிஸ்டன்ஸ் வந்து லெஸ் தென் ஆர் ஈக்குவல் டு டயமீட்டர் ஆனால் டயமீட்டர் என்ன டயமீட்டர் வந்து பி மைனஸ் ஏ பை டூ டு த பவர் என் அதை தான் நம்ம இங்கே சொல்லியிருக்கோம் டயமீட்டர் வந்து பி மைனஸ் ஏ பை டூ டு த பவர் என் ஆனால் அந்த நம்பர் லெஸ் தேன் ஆர் அந்த நம்பர் லெஸ் தேன் ஆறுன்னா நம்ம என்ன கன்க்ளூட் பண்ணியிருக்கோம் இங்கே டி ஆஃப் எக்ஸ் நாட் கம்ஆ ஒய் இஸ் லெஸ் தேன் ஆர் ஸோ ஒய் பிலாங்ஸ் டு எஃப் என் இம்ப்ளைஸ் டிஸ்டன்ஸ் பிட்வீன் எக்ஸ் நாட் ஒய் இஸ் லெஸ் தேன் ஆர் இம்ப்ளைஸ் ஒய் பிலாங்ஸ் டு த பால் ஒய் பிலாங்ஸ் டு த பால்

இப்போ இந்த ஏஎன் எல்லாம் வந்து எப்படி கன்ஸ்ட்ரக்ட் இருக்கோம் பாருங்கள் டஸ்ட் நாட் ஹேவ் அ சப் கவர் அதாவது இந்த எஃப்என்க்கெல்லாம் ஃபைனைட் கவரே இல்லை அந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் இருக்கோம் யூஸிங் அசம்ஷன் என்ன அசம்ஷன்னா கொடுத்துருக்க ஓப்பன் கவருக்கு ஃபைனைட் கவர் இல்லைங்கிற அசம்ஷனை வச்சுட்டு இந்த மாதிரி சீக்வன்ஸ் ஆஃப் க்ளோஸ்டு செட்ஸ் கன்ஸ்ட்ரக்ட் இருக்கோம் ஒவ்வொரு அந்த க்ளோஸ்டு செட்டுக்கும் ஃபைனைட் சப்கவர் இல்லை அப்படிங்கிற மாதிரியே நம்ம வந்து கன்க்ளூட் பண்ணோம் ஏன்னா வந்து ஒரிஜினல் செட்டுக்கு சப் கவர் இல்லை அதை வச்சுட்டு கன்க்ளூட் பண்ணோம் ஆனால் நமக்கு இங்கே என்ன கான்ட்ரடிஷன் கிடச்சிருக்கு எஃப்என் வந்து ஒரே ஒரு ஓப்பன் செட்டு நம்ம எடுத்து ஸ்டார்ட் பண்ண ஓப்பன் கவரில் ஒரே ஒரு ஓப்பன் செட்டில் எஃப்என் கண்டெயின் ஆயிருக்கு அப்போ இந்த கான்ட்ரடிஷன் எதனால் வந்ததுன்னா நம்மளுடைய அசம்ஷன் ஓப்பன் கவர் கொடுத்துருக்க ஓப்பன் கவருக்கு சப் கவர் இல்லை அப்படின்னு நம்ம அசியூம் பண்ணோம் இல்லையா அந்த அசம்ஷன்னால் வந்து இந்த மாதிரி நமக்கு ஒரு ஒரு கான்ட்ரடிக்ஷன் வந்திருக்கு டென்ஸ் நம்மளுடைய அசம்ஷன் தப்பு ஸோ எவ்ரி ஓப்பன் கவர் ஹேஸ் அ ஃபைனேட் சப் கவர் டென்ஸ் எவ்ரி ஓப்பன் கவர் ஓப்பன் கவர் ஆஃப் பி சப்செட் ஆஃப் ஆர் ஹேஸ் அ ஃபைனேட்ஸ் ஆஃப் கவர் நம்ம வந்து இங்கே க்ளோஸ்டு இன்டர்வல் இயக்கமாக பி தான் வந்து காம்பேக்ட்னு சொல்லிருக்கோம் ஆனால் நம்ம ஆக்சுவலாக என்ன ப்ரூவ் பண்ணணும்னா க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் செட்ஸே வந்து காம்பாக்ட்னு சொல்லணும் ஓகே க்ளோஸ்டு அண்ட் பவுண்டட் செட் இன் ஆர் இதுலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் திஸ் இம்ப்ளைஸ்

கே வந்து ஆரில் க்ளோஸ்டு ஆனால் இந்த செட்டு க்ளோஸ்டு க்ளோஸ்டு ஏக்கமாக பி வந்து க்ளோஸ்டு அப்போ கே இஸ் க்ளோஸ்டின் இந்த செட்டிலே வரும் ஓகே ஸோ இப்போ என்ன சொல்ல வரேன்னா நம்மக்கிட்ட ஒரு காம்பேக்ட் செட் இருக்கு அதில் உள்ள ஒரு க்ளோஸ்டு செட்டு இருக்குது அப்படி இருந்ததுன்னா அதுவும் வந்து காம்பேக்டாக தான் இருக்க போகுது ஓகே ஸோ இப்போ என்ன சொல்ல போகிறேன்னா ஏ ஏஐ ஐ பிலாங்ஸ் டு ஐ

i belongs to i okay if i do open cover for a comma b is an open cover then in the collection really i do one is an open cover is an open cover for a b so open cover for a b na which is a compact set அப்போ உங்களால் ஒரு ஃபைனைட் சப்கவர் கண்டுபிடிக்க முடியும் லெட்

யூனியன் ஏஐ ஓகே ஏன்னா இது காம்பாக்ட்டு இது ஓப்பன் கவர் ஸோ திஸ் கேஸ் ஆஃப் ஃபைனேட் சப் கவர் ஸோ அதை வந்து நான் ஓவன் ஓ டூ எக்ஸட்ரா ஓஎம்னு வச்சுருக்கேன் இப்போ இதில் வந்து கே காம்ப்ளிமெண்ட் ஒரு எலமெண்ட்டாக இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் ஓகே கே காம்ப்ளிமெண்ட் பிலாங்ஸ் டு இந்த கலெக்ஷனாக இருக்கலாம் இல்லாமலும் இருக்கலாம் இப்போ நம்ம கே காம்ப்ளிமெண்ட் இருந்ததுன்னா இல்லைன்னா பிரச்சனையே இல்லை ஏன்னா வந்து இந்த எல்லா எலமெண்ட்டும் இதுலேயே இருக்க போகுது கே காம்ப்ளிமெண்ட் இருந்ததுன்னா அதை மட்டும் ரிமூவ் பண்ணுங்கள் ஓகே அதை மட்டும் ரிமூவ் பண்ணுங்க சப்போஸ் கே காம்ப்ளிமெண்ட் பிலாங்ஸ் டு ஓ ஒன் ஓ டூ எக்ஸட்ரா ஓஎம் ஓகே சே கே காம்ப்ளிமெண்ட் ஈக்குவல் டு ஓவன் அதுதான் வந்து கே காம்ப்ளிமெண்ட்டை தான் நம்ம ஓ ஒன்னு சொல்லியிருக்கோம்னு வச்சுக்கோங்க தென் ஓ டூ எக்ஸட்ரா ஓஎம் இட்ஸ் அ சப்கவர் ஃபார் ஏன்னா ஏகமா பியை வந்து நீங்கள் எப்படி எழுதிக்கலாம் ஏகமா பிங்கிறது வந்து கே யூனியன் கே காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் ஏகமா பி இப்போ இதுக்கு வந்து என்னென்னா இதுக்கு வந்து திஸ் இஸ் யூனியன் ஜே ஈக்குவல் டு ஒன் டு எம் ஓஜே ஜே ஈக்குவல் ஈக்வல் டு ஒன் டு எம் ஓஜே ஜே அப்போ இது இது வந்து ஓப்பன் கவர் அது வந்து இந்த யூனியனையே கண்டைன் பண்ணியிருக்கு எனக்கு இந்த செட்டு வேண்டாம் எனக்கு இதுக்கு தான் கவர் சப்கவர் வேணும் கேக்கு தான் சப்கவர் வேணும் அப்போ இதை விட கே விட பெரிய செட்டே வந்து கே விச் இஸ் அ சப்செட் ஆஃப் ஏகமா பி ஏகமா பிங்கிறது வந்து எப்படி எழுதலாம் கே யூனியன் கே காம்ப்ளிமெண்ட் இன்டர்செக்ஷன் ஏகமா பி இந்த யூனியனுக்கே ஒரு ஃபைனைட் சப் கவர் இருக்குது ஸோ அதனால் கேக்கும் ஒரு ச ஃபைனைட் சப்கவர் இருக்குது ஆனால் கேக்கு ஃபைனைட் சப்கவர் இருக்குது ஆனால் அதில் வந்து இந்த கே காம்ப்ளிமெண்ட்டும் ஒரு மெம்பராக இருக்கலாம் அது எனக்கு தேவையில்லை அதனால் அந்த கே காம்ப்ளிமெண்ட்டை மட்டும் எடுக்க போகிறேன் ஏன்னா எனக்கு கே தான் கவர் பண்ணணும் கே காம்ப்ளிமெண்ட்டை கவர் பண்ணணும்னு தேவையில்லை ஸோ அதனால் அந்த கே காம்ப்ளிமெண்ட்டுங்கிற அந்த எலமெண்ட்டை மட்டும் நான் ரிமூவ் பண்ணுறேன் இப்போ அதை வந்து கே காம்ப்ளிமெண்ட்டாக ஓ ஒன் வச்சுக்கிட்டேன்னா அப்போ ஓ ஒன் மட்டும் இதுலேருந்து எடுத்துருங்க ஓ ஒன் மட்டும் எடுத்தீங்கன்னா அது வந்து ஒரு ஃபைனேட் சப்கவர் வரப்போகுது ஃபார் கே ஹென்ஸ் க்ளோஸ்டு சப்செட் ஆஃப் அ காம்பேக்ட் செட் இஸ் காம்பேக்ட் அதனால் கொடுத்துருக்க க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் செட்டும் வந்து காம்பேக்ட் ஓகே ஸோ அது இந்த இந்த ஆர்கியூமெண்ட் வந்து நம்ம க்ளோஸ்டு ஏக்கமாக பி காம்பேக்டாக வச்சுட்டு அப்புறம் இந்த யூனியன் கா யூனியனுக்கே ஒரு ஃபைனைட் கவர் இருக்குது அதனால் கேக்கும் ஒரு ஃபைனைட் சப் கவர் இருக்குது ஃப்ரம் த கிவன் கலெக்ஷன் ஓகே ஃப்ரம் த கிவன் கலெக்ஷன் ஓகே ஸோ நம்ம இங்கே என்ன ப்ரூவ் பண்ணியிருக்கோன்னா ரியல் நம்பர்ஸில் வித் யூஷுவல் டோபாலஜி

காம்பேக்ட் எப்படி கனெக்டட்னஸ் ஒரு டோப்பலாஜிக்கல் ப்ராப்பர்ட்டியோ அதே மாதிரி இந்த காம்பாக்ட்னஸும் ஒரு டோப்பலாஜிக்கல் ப்ராப்பர்ட்டி அப்படின்னு வந்து ஸ்டார்ட் பண்ணோம் ஓகே ஸோ நான் இப்போ அதை வந்து நான் ஃபஸ்ட்டு ப்ரூவ் பண்ண போகிறேன் ஸோ தியரம் ஸோ லேட்டர் எக்ஸு டிஎக்ஸ் எ காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ்

ஓப்பன் கவர் ஃபார் எஃப் ஆஃப் எக்ஸ் இன் ஒய் ஓகே ஒயில் இருந்து ஒரு ஓப்பன் கவர் எடுத்திருக்கோம் ஸோ நான் இங்கே வந்து விஐ வந்து ஓப்பன் இன் ஒயின்னு எடுத்திருக்கேன் ஸோ எஃப் வந்து கண்டினியூவஸ் யூஸ் f continuous so f inverse of vi is open so f inverse of vi i belongs to i So each inverse image of a open set is open. So Adana either F inverse of v i open, this one open cover for X is an open cover, is an open cover for X. And X is compact. So it has a finite subcover. As X is compact, it has a finite subcover as X is compact the open cover the open cover F inverse of VI I belongs to I has a finite sub cover finite sub cover on uh, the F inverse of V1, F inverse of V2 எஃப் இன்வர்ஸ் ஆஃப் விஎம்னு வச்சுக்கோங்க ஓகே inverse ஆஃப் விஎம் அதாவது X எக்ஸ் சப்செட் ஆஃப் union யூனியன் union யூனியன் to 1 டு ஒன் டூ எம் of ஆஃப் விஜே ஆனால் இதிலேருந்து நம்ம என்ன சொல்லலாம் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அ சப்செட் ஆஃப் எஃப் ஆஃப் யூனியன் ஜே ஈக்வல் டு ஒன் டு எம் எஃப்இன்வர்ஸ் ஆஃப் விஜே எஃப் ஆஃப் ஏ யூனியன் பி இஸ் எ சப்சட் ஆஃப் எஃப் ஆஃப் ஏ யூனியன் எஃப் ஆஃப் பி ஸோ அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணிங்கன்னா ஜே ஈக்வல் டு ஒன் டூ எம் எஃப் எஃப்இன்வர்ஸ் ஆஃப் விஜே ஸோ எஃப் ஆஃப் எஃப்இன்வர்ஸ்னால் உங்களுக்கு விஜே தான் வரப்போது ஸோ திஸ் இஸ் நத்திங் பட் யூனியன் ஜே ஈக்வல் டு ஒன் டூ எம் விஜே இப்போ எஃப் ஆஃப் எக்ஸுக்கு ஒரு ஃபைனைட் கவர் கண்டுபிடிச்சிட்டோம் யூசிங் ஃபைனைட் கவர் ஆஃப் எக்ஸ் ஹென்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் அ காம்பேக்ட் செட் ஓகே ஸோ காம்பாக்டுங்கிறதுனால அது வந்து க்ளோஸ்டு அண்ட் பவுண்டட் ஸோ நான் இங்கே வந்து காம்பேக்ட்னு எனக்கு ப்ரூவ் பண்ணணும் ஸோ அதுலேருந்து நான் இன்னும் நிறைய விஷயம் வந்து டெரைவ் பண்ணுவேன் ஸோ ஸோ இங்கே எஃப்ஆப் எக்ஸ் ஆஸ் அ சப் கவர் ஃபார் எவ்ரி ஓப்பன் கவர் ஹென்ஸ் எஃப் ஆஃப் எக்ஸ் இஸ் காம்பேக்ட் ஹென்ஸ் எக்ஸ் இது பவுண்டட் அண்ட் க்ளோஸ்ட் ஒய்ய வந்து ஆறு எடுத்தோம்னா நம்ம இன்னும் கூட ஒரு ஒரு சில விஷயம் நம்மளால இதை வந்து சொல்ல முடியும் என்னன்னா ஓகே அதை வந்து ஒரு கராலரியா போட்டுக்கிறேன் If x is a, a compact metric space and f from x to y is continuous, if so let x be a compact metric space and f from x to y, f from x to r be continuous, okay, be a continuous function, be a continuous. function. Then, இங்கே வந்து ரியல் லைனில் நம்ம வந்து lower bound, upper bound, அதெல்லாம் வந்து நம்மளால் டிஸ்கஸ் பண்ண முடியும் ஸோ அதனால் இங்கே வந்து எஃப் ஆஃப் x வந்து compact இருக்க போது காம்பாக்டுன்னா it is a subset of a closed and bounded interval. ஸோ அதை வச்சுட்டு நம்ம இங்கே என்ன சொல்லலாம்னா then, there எக்ஸிஸ்ட் x1, x, y in x, such that தேட் f of x equal to supremum of f of t t belongs to x and f of y equal to infimum of f of t t belongs to x now the, so continuous real valued function on compact set even the real valued function டொமைன் வந்து காம்பாக்டுனா இந்த ஃபங்க்ஷனுக்கு வந்து இந்த ஃபங்க்ஷன் வந்து இதோடைய சுப்ரீமம் வேல்யூவும் அட்டைன் பண்ணும் இன்ஃபியூமம் வேல்யூவும் அட்டைன் பண்ணும் இந்த டொமைன்லேயே ஆனால் எக்ஸு காம்பேக்ட் இல்லைன்னா இது வந்து ட்ரூவாக இருக்கணும்னு அவசியம் இல்லை ஓகே ப்ரூஃப் ஸோ ஃபஸ்ட்டு வந்து எக்ஸஸ் காம்பேக்ட் எக்ஸிஸ் காம்பேக்ட் நாங்கள் ஏதாவது சிபிடினா காம்பேக்ட் எக் எக்ஸஸ் காம்பேக்ட்

சுப்ரீமம் ஆஃப் எஃப் ஆஃப் டி டி பிலாங்ஸ் டூ எக்ஸ் ஏன்னா இந்த செட்டு வந்து சப் செட் ஆஃப் இட் இஸ் அ பவுண்டட் செட் இன் ரியல் நம்பர் பவுண்டட்னா லோயர் பவுண்டும் இருக்குது அப்பர் பவுண்டும் இருக்குது அந்த செட்டை தான் வந்து பவுண்டட் செட்டுன்னு சொல்லுவோம் ஸோ லோயர் பவுண்ட் இருந்தால் இன்ஃபீமம் இருக்கும் ரியல் நம்பரில் அப்பர் பவுண்ட் ரியல் நம்பரில் இருந்ததுன்னா சுப்ரீமும் ரியல் நம்பர் தான் ஸோ அதனால் இந்த ரெண்டு நம்பரும் இருக்குது இப்போ நான் இது வந்து ஒ ஒரு இதுக்கு நான் ப்ரூவ் பண்ணுறேன் இன்னொரு இது வந்து அதாவது இப்போ நம்ம இன்ஃபிமமும் வந்து இந்த செட்டில் அட்டைன் ஆகுது அதாவது ஒரு இன்ஃபிமம் வந்து இமேஜ் ஆஃப் அ இமேஜ் ஆஃப் அ பாயிண்ட்டுன்னு சொல்லணும் சுப்ரீமும் இமேஜ் ஆஃப் அ பாயிண்ட்டுன்னு சொல்லணும் ஸோ நான் ஒரு ப்ராப்பர்ட்டியை அப்ரூவ் பண்ணுறேன் இன்னொன்று வந்து எக்ஸசைஸாக விட்டுருவேன் ஸோ நான் வந்து இங்கே இன்ஃபிமம் வந்து இந்த ஃபங்க்ஷன் அட்டைன் பண்ணுதுன்னு சொல்கிறேன் ஸோ வந்து ஸோ ஆஸ் ஆல்ஃபா ஈக்குவல் டு இன்ஃபிமம் ஆஃப் டி

அப்போ இதோடய ஒரு பாசிட்டிவ் நம்பரை ஆட் பண்ணோன்னா அது வந்து லோயர் பவுண்டே இல்லை லோயர் பவுண்டே இல்லைன்னா என்ன அர்த்தம் ஏதோ இந்த செட்டில் உள்ள ஏதோ ஒரு எலமெண்ட் இந்த நம்பரை விட சின்னதாக இருக்குது அதனால் இந்த நம்பர் லோயர் பவுண்ட் இல்லை ஸோ இங்கே ஸோ அதை வந்து நான் ஃபார் எவ்ரி எண்ணுக்கு எடுத்திருக்கேன் ஆல்ஃபா ப்ளஸ் ஒன் பை வந்து லோயர் பவுண்ட் இல்லை அதனால் அதுக்கு வந்து ஒரு டிஎன் கிடைக்கும் அந்த டிஎன் வந்து ஆல்ஃபா ப்ளஸ் ஒன் பை விட சின்னதாக இருக்கும் அதே நேரத்தில் அது இன்ஃபீமத்தை விட பெருசாக இருக்கும் ஓகே அதே நேரத்தில் அது இன்ஃபீமத்தை விட பெருசாக இருக்கும் இப்போது இங்கே ஆஃப் டிஎன் ஆஃப் டிஎன் ஓகே இங்கே இங்கே டிஎனுங்கிற பாயிண்ட்ஸ் எல்லாமே வந்து எங்கே இருக்குன்னா ஓகே ஸோ நான் இங்கே வந்து காம்பேக்ட் செட்டுக்கே நான் எடுத்துருக்கேன் ஓகே ஸோ நான் வந்து ஒரு அசம்ஷன் இங்கே யூஸ் பண்ணணும் ஓகே ஸோ இங்கே இப்போ இந்த சீக்வன்ஸ் பாருங்கிற சீக்வன்ஸ் பிலாங் என் பிலாங்ஸ் என் இது வந்து எ இன் ஆர் சாரி எ இன் இன் எக்ஸ் தென் ஆஃப் ஆல் டிஎன் என் என் பிலாங்ஸ் இஸ் இஸ் அ அ த காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் த காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் மெட்ரிக் ஸ்பேஸ் எக்ஸ் ஓகே இப்போது காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸில் எப்படி ரியல் லைனில் வந்து காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ்னால் க்ளோஸ்ட் அண்ட் பவுண்டட் அதுதான் வந்து ஈக்குவல் கண்டிஷன்னு கண்டிஷன் சொன்னோமோ இப்போது ஜென்ரல் மெட்ரிக் ஸ்பேஸில் இன்னொரு ஈக்குவல் கண்டிஷன் இருக்குது அது வந்து நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் தான் ப்ரூவ் பண்ணுவோம் ஸோ நான் அந்த அசம்ஷனை இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன் ஸோ அது வந்து என்னென்னா எக்ஸிஸ் காம்பேக்ட் எக்ஸுங்கிறது வந்து ஏதோ ஒரு மெட்ரிக் ஸ்பேஸு எக்ஸ் இஸ் அ காம்பேக்ட் எக்ஸ் இஸ் அ காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ்னா நம்மளால் என்ன சொல்ல முடியும்னா இஃப் அண்ட் ஒன்லி இஃப் எவ்ரி சீக்வன்ஸ் எவ்ரி சீக்வன்ஸ் எக்ஸ் என் இன் எக்ஸ் ஆஸ் அ கன்வர்ஜென்ட் சப் சீக்வன்ஸ் ஆஸ் அ கன்வர்ஜன்ட் சப் இது ஒரு முக்கியமான ஈக்குவலன் கண்டிஷன் காம்பாக்ட்னஸுக்கு எக்ஸ் இஸ் அ காம்பாக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ்னால் இஃப் அன் ஓன்லி லிஃப் எவ்ரி சீக்வன்ஸ் எக்ஸ் கண்ட் இன் எக்ஸ் ஆஸ் அ கன்வர்ஜன்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ் இதே மாதிரி இன்னொரு ஈக்குவலன் க்ரைட்டீரியாவும் சொல்ல முடியும் அது வந்து என்னென்னா எக்ஸ் இஸ் காம்பேக்ட் இஃப் அன் ஓன்லி ஈஃப் எக்ஸ் இஸ் கம்ப்ளீட் எக்ஸ் இஸ் அ கம்ப்ளீட் மெட்ரிக் ஸ்பேஸ் அண்ட் எக்ஸ் இஸ் டோட்டலி பவுண்டட் ஸோ டோட்டலி பவுண்டட் நம்ம வந்து டிஸ்கஸ் பண்ணணும் ஸோ இந்த இந்த அசம் இதை வந்து நான் இங்கே அசியூம் பண்ணிக்கிறேன் ஸோ இதை நம்ம நெக்ஸ்ட் கிளாஸில் நம்ம ப்ரூவ் பண்ணுவோம் ஸோ இதை நான் இங்கே அசியூம் பண்ணிக்கிறேன் அப்போ நம்ம எக்ஸிஸை காம்பேக்ட் மெட்ரிக்ஸ் பேஸ்னால் எவ்ரி சீக்வன்ஸ் எஸ் அ கன்வர்ஜென்ட் சப் சீக்வன்ஸ் அப்போ நம்ம இங்கே டிஎன்னுங்கிற ஒரு சீக்வன்ஸ் வச்சுருக்கோம் டிஎன்னுங்கிற ஒரு சீக்வன்ஸ் இருக்குது இன்னும் காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் ஓகே ஸோ எவ்ரி எவ்ரி இங்கே வந்து ஓகே ஸோ இங்கே கம்ப்ளீட் காம்பாக்ட் நான் அசியூவ் இங்கே பண்ணியிருக்கேன் ஸோ அதனால்

T0 equal to limit ஈக்குவல் டு லிமிட் என்கே டென்னிங் டு இன்ஃபினிட்டி டிஎன்கே ஓகே ஸோ அப்போ இங்கே வந்து ஒரு conversion சப் sequence நம்ம வந்து ப்ரொடியூஸ் பண்ணியிருக்கோம் compactness அசம்ஷனை வச்சுட்டு ஸோ இங்கே ஓகே கன்வர்ஜன்ட்டுன்னு எழுதியிருக்கேன் கன்வர்ஜன்ட் சப் sequence ஓகே okay. இப்போ TNK, டிஎன்கேங்கிறது சீக்வன்ஸ் கன்வர்ஜிங் டு டிஆர் டி நாட் எஃப் கண்டினியூஸாக யூஸ் பண்ணால் உங்களுக்கு என்ன வரும் ஸோ திஸ் இம்ப்ளைஸ் திஸ் இம்ப்ளைஸ் எஃப்ஆஃப் டிஎன்கே கன்வெர்ஜஸ் டு எஃப்ஆஃப் டி நாட் எஃப்ஆஃப் டிஎன் கே கன்வெர்ஜஸ் டு எஃப் ஆஃப் டி நாட் ஆனால் எஃப்ஆஃப் டிஎன்கே கூட வேல்யூ என்ன பட் ஆல்ஃபா லெசன் ஆர் ஈக்வல் டு எஃப் ஆஃப் டிஎன்கே திஸ் இஸ் லெஸ் தேன் ஆல்ஃபா ப்ளஸ் ஒன் பை என் சஃபிக்ஸ் கே

டூ ஆல்ஃபா ஏன்னா ஆல்ஃபா ப்ளஸ் ஒன் பை என்னே ஆகுது இது வந்து அதோடைய சப் ஸோ இதுவும் வந்து கன்வர்ஜஸ் டு அல்ஃபா இப்போ இங்கே ஆல்ஃபா இருக்குது இங்கே ஆல்ஃபா ப்ளஸ் ஒன்கே இருக்குது இந்த சீக்வன்ஸ் கன்வர்ஜஸ் டு அல்ஃபா இது கன்வர்ஜஸ் டு ஆல்ஃபா இது கன்வர்ஜஸ் டு அல்ஃபா அதனால் இன்பிட்வீனில் உள்ளதும் கன்வர்ஜஸ் டு ஆல்ஃபா சாண்ட்விச் தீரம் ஸோ நம்மக்கிட்ட மூணு சீக்வன்ஸ் இருக்குது எக்ஸ் ஒய்என் ஜெட் என் எக்ஸ்என் கன்வர்ஜஸ் டு எல் So, we have to make sequence irukhi, xn less than or equal to yn less than or equal to zn and xn converges to l, zn also converges to l. Left side of le sequence converges to l, right side of the sequence converges to l, na middle sequence also converges to l. So, this implies what yn also converges to l. So, we have to make f of tn. Ke so, hence फ ऑफ़ टीएनके कन्वर्जस्ट अल्फा इंगे नम्बरों के सिचुएशन लग अन्य फ ऑफ़ टीएनके इंगे कन्वर्ज आएगा द फ ऑफ़ टीनॉट राइट फ ऑफ़ टीएनके कन्वर्जस्ट फ ऑफ़ टीनॉट तो लिमिट ऑफ़ अ सीक्वेंस इज़ यूनिक लिमिट ऑफ़ अ सीक्वेंस इज़ यूनिक तो आधा यूज़ पढ़ना ना दस फ ऑफ़ ट n k tending to infinity f of t n k and i is also equal to alpha. So, f of t naught equal to alpha. So, therefore, f of t naught which is alpha which is equal to infimum of f of t where t belongs to x. So, continuous function on a compact metric space அட்டைன்ஸ் இட்ஸ் இன்ஃபிமம் வேல்யூ அதே மாதிரி சுப்ரிமம் வேல்யூவும் வந்து அதை அட்டைன் பண்ணணும் ஸோ இன்ஃபிமத்துக்கு வந்து ஆல்ஃபா ப்ளஸ் ஒன் பை எண் எடுத்தீங்க ஆல்ஃபா ப்ளஸ் ஒன் பை எடுத்தீங்க சுப்ரிமத்துக்கு வந்து பீட்டா மைனஸ் ஒன் பை எடுக்கணும் அதாவது லோயர் பவு அப்பர் பவுண்ட் இல்லாத ஒரு நம்பராக எடுக்கணும் இங்கே வந்து லோயர் பவுண்ட் இல்லாத ஒரு நம்பர் எடுத்தோம் அங்கே வந்து அப்பர் பவுண்ட் இல்லாத ஒரு நம்பர் எடுத்துகிட்டு இதே மாதிரி சீக்வன்ஸ் ப்ரொடியூஸ் பண்ணணும் அப்புறம் காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸில் எந்த ஒரு சீக்வன்ஸ் கொடுத்தாலும் அதுக்கு ஒரு கன்வர்ஜன்ஸ் சப் சீக்வன்ஸ் இருக்கும் அந்த ப்ராப்பர்ட்டி யூஸ் பண்ணி கண்டினியூட்டியும் யூஸ் பண்ணி நம்ம இந்த ரிசல்ட் அந்த ஃபங்க்ஷன் வந்து அட்டைன்ஸ் இட்ஸ் இன்ஃபீமம் வேல்யூ அண்ட் சுப்ரீமம் வேல்யூ இதை ப்ரூவ் பண்ணலாம் ஓகே ஸோ நான் இதோட இங்கே இன்றைக்கி லெக்சரை ஸ்டாப் பண்ணுறேன் ஸோ நம்ம வந்து காம்பேக்ட்னஸ்ஸோட ஈக்குவல் அண்ட் க கண்டிஷன்ஸ் ஈக்குவல் அண்ட் கண்டிஷன்ஸ் பார்க்கணும் இங்கே வந்து இந்த இந்த க்ர இந்த க்ரைட்டீரியா பார்த்தோம் இல்லையா எவ்ரி சீக்வன்ஸ் ஹஸ் அ கன்வர்ஜன்ஸ் ஆஃப் சீக்வன்ஸ் இன்ன காம்பாக் இன்னும் மெட்ரிக் இன்ன காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸ் ஸோ இது வந்து ஒரு ஈக்குவலன் க்ரைட்டீரியா காம்பேக்ட் மெட்ரிக் ஸ்பேஸுக்கு இதே மாதிரி இன்னொரு ஈக்குவலன் க்ரைட்டீரியா வந்து டோட்டலி பவுண்டட் அண்ட் கம்ப்ளீட்னஸ் ஸோ அதை வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் அந்த ஈக்குவலன் எல்லாம் வந்து நெக்ஸ்ட் கிளாஸில் டிஸ்கஸ் பண்ணலாம் ஓகே ஸோ இதோட நான் இன்றைக்கி லெக்சரை ஸ்டாப் பண்ணிக்கிறேன் நன்றி